हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க 250 கிராம் சேனைக்கிழங்கு எடுத்துக்கேன் இது நல்ல தோலி சீவி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கிற சேனைக்கிழங்க ஒரு அரை மணி நேரம் புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துடலாம் இப்படி பண்ணும்போது அரிக்கிற தன்மை இருக்காது இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு சின்ன துண்டு புளியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கடுத்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சேனைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கும் வெறும் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ